ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு குழந்தை போதும், இல்லை இப்போ குழந்தை வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம செட்டிலான குட்டி குழந்தை பெற்றுக்கலாம், இந்த மாதிரி நம்ம தயவு செய்து யார் அப்படி நினைச்சாலும் அதை பண்ணவே பண்ணாதீங்க. கடவுள் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைப்பாரோ கரெக்டான சமயத்தில் கொடுப்பாங்க. அதையே நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் எப்போ நம்மளுக்கு தரணும், எப்போ தரக்கூடாது, எந்த சுச்சுவேஷனை நம்மளை இது பண்ணிக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நம்மளாக ஒரு டிசிஷன் எடுத்து முடிவு பண்ணிக்கிறோம். அது எப்போவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ரெண்டு பசங்க. நான் ஃபஸ்ட்டு பையன் பிறந்தவனையுமே ஒரு பையன் போதும் போதும்ன்றது என்னோடய அடி மனசில் பதிஞ்சிருச்சு. செகண்ட் பையன் வந்து சனிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு என் மனசில் நினச்சது தான். வேறு எந்த மாத்திரை மருந்து எதுக்குமே எடுத்துக்கல. ஆனால் வந்து நான் நினச்சேன், இப்படி பண்ண வேண்டாம், ஒரு குழந்தைய வளர்க்குறதே இந்த இதில் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் வந்து அது எவ்வளோ பெரிய தப்புன்றது இப்போ தான் நான் உணர்கிறேன். ஏன்னா எனக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கு எந்த ஒர்க்குக்கும் போக முடியாது, ஒன்றும் முடியாது. சின்ன பையன் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது தப்பை பண்ணியிருந்தால் பண்ணாதீங்க தயவுசெய்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.